யார் யாருக்கெல்லாம் பொருள் வேணும் ஏழு மணிக்கெலாம் நான் சொல்லி நாளைக்கு லாக்டவுன் போட்டுருவாங்க, போலீஸர் அதிகமாக சுற்றுவாங்க, மாட்டமாக லாக் அடித்து விட்ருவாங்க. சரிண்ணா, நான் சொல்லிடுறேண்ணா. முருகா தேவனா சொன்னார், எதிர் மாதிரி ஏழரை மணிக்கெலாம் பார்த்துக்க சொன்னார், ரைடு ஜாஸ்தி ஆயிடுச்சாங்க பார்த்துக்கோ. சரி ஓகே, லாக்டவுன் சார். வணக்கம் சார். ஆ வணக்கம், தேவ சொன்னண்ணா. ஆமாம் சார். சரி ஒன்று சரி வர. சரி சார். டேய் பொருள் கம்மியாக இருக்குது, அண்ணங்கிட்ட சொல்லிட்டியா? டேய் தாசன் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்கு வர்றா. சரி விடு ஓகே. அண்ணா பொருள் வேணுண்ணா. எத்தனைடா? ஒன்றுண்ணா. டேய் முருகங்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிட்டேன். என்ன ஏரியாக்குள்ள அடிக்கடி சுற்றி பசங்க சொன்னாங்க? நான் இல்லைண்ணா, ஃப்ரெண்ட் வந்தேன். அவன் யார் புதுசாக இருக்கான்? தெரிஞ்ச பையன், ஊரில் வந்திருக்கான். அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்க வேலை வச்சுக்காத சரியா? பசங்க யாராவது பொருள் கேட்டாங்க அனுப்பிச்சு விடு சரியா? சரி ஓகேண்ணா. டேய் நான் ஊர்ற கொஞ்சம் போலாவா? ஏன்னா என்ன சொன்னாங்க? டேய் எதாக இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாவா? ஏன்னா இங்கே சொல்லுண்ணா. என்னண்ணா? டேய் பெசாம வரியா கொஞ்சம்? சரி அதை விடு. அவனுக்கு என்னமோ பொருள் என்னமோ சொல்லிட்டுருந்தாங்களே, அப்படின்னு என்ன? ஆ கூலி தெரியுமா, கஞ்சா தெரியுமா, அதான் அதைத்தான் அவனு வித்துட்ருக்கானுங்க. அதையெல்லாம் விற்கிறானுங்க? ஆமாடா. என்ன சொல்கிற, இவனுங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க? ஆ உனக்கு தெரியாதா, இந்த லாக்டவுனில் ஏரியா ஃபுல்லாக அவனுக்கு தான் சப்ளையே. ஆ என்னங்கிற,
இதான் சொல்கிறேன், இவனுக்கு பேக்ரவுண்டே வேறு. வா பேசாமல் போகலாம். அப்போ இவனுக்கு ஹெட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் யார்? ஆமாம், இருக்கான் தேவா. அவனை பார்க்க முடியுமா? ஆ, மூடிட்டு வா. என்னடா பண்ணி வச்சிருக்க? சும்மா சும்மா நினைவு சொல்லிட்டு இருக்க, நான் தப்பில்லை அவனுக்கு மேலே தான். என்னடா தப்பில்லை அவனுக்கு மேலே? ஏய், அப்போ உனக்கு அவனுக்கு முன்னாடியே தெரியும்ல.